أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه فمنه الهداية، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அளவே இல்லாத அருளாளன், நிகரே இல்லாத அன்பாளன் அல்லாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சகல புகழும் சகல புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து பரிபாலித்து வருகின்ற நாயன் அல்லாஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. அவனுடைய தூதர் கண்மணியான ரசூல் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலாவுடைய அருளும் கடாட்சமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இஸ்லாமிய நச்சிந்தனை நிகழ்ச்சிக்குள் நேயர்களே உங்களை அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வதற்கு முன் சிலரை இந்த இடத்திலே நன்றி அறிதலுக்காக ஞாபகப்படுத்திவிட்டு எனது தலைப்புக்குள் இன்ஷா அல்லாஹ் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். உண்மையில் மடவளை பசாரிலே மடவளை எஃப்எம் என்ற அடிப்படையிலே ஒரு வானொலி நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பல வருடங்களாக நிகழ்ந்து வருவது மிகவும் சந்தோஷமான, மிகவும் பிரயோசனமான, மிகவும் காத்திரமான ஒரு பணியாகவே இருக்கின்றது. இந்த வானலை சேவையை இந்த ஊருக்கு கொண்டு வந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோன்று எங்களுடைய ஊரிலே தலைமைத்துவத்தை ஏற்று மிகவும் மும்முரமாக பல சோழிகளிலும் ஈடுபட்டு கொண்டு பணிபாற்றி வருகின்ற மௌலவி அல்ஹாஜ் எம்எச்எம் புர்ஹான் பஹஜி அவர்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன். அதேபோன்று எங்களுடைய ஆசிரியரும் அதேபோன்று ரஹீமியா மற்றும் ஜாமியுல் ஹைராத் பள்ளிவாசல்களிலே ஆலோசகர்களாக கடந்த பல ஆண்டுகளாக கடமையாற்றி வரக்கூடிய முக்தார் ஆசிரியர் அவர்களையும் நினைவு கூர்ந்தவர்களாக நேயர்களே உங்களோடு நான் இணைந்து கொள்கின்றேன். இன்று நான் உங்களுக்கு மத்தியிலே கதைக்க வேண்டி எடுத்துக்கொண்ட தலைப்பு அல் குர்ஆன் நேர்வழி காட்டும் அற்புதம் என்பதாகும். ஏன் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், ரமபான் மாதம் என்று சொல்லும்போது அல் குர்ஆனுடைய மாதம் என்பதை நாங்கள் அழகாக அறிந்திருக்கின்றோம். இது தொடர்பாக அல் குர்ஆனும் கூறுகின்ற போது பல இடங்களிலே, சிறப்பாக மூன்று இடங்களிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். நாங்கள் அறிந்த வகையில், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக இந்த அல் குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ஹுதன் லின்நாஸ் என்று வரக்கூடிய வசனமாக இருக்கலாம். ரமதான் மாதம் அது எத்தகையது என்று சொன்னால், அதிலே தான் நேர் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினான் என்று சொல்லுகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே, இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, சங்கையான பரக்கத் நிறைந்த ஒரு இரவிலே நாங்கள் இந்த வேதத்தை இறக்கினோம் என்று சொல்லுகின்றான். இந்த அடிப்படையிலே ரமதான் மாதம் அல் குர்ஆனை அதிகமாக விளங்குவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது என்பதை ஆரம்பத்திலே கூறிக்கொண்டு எனது தலைப்பின் விடயத்துக்குள் வருவோம். உண்மையிலேயே அல் குர்ஆன் நேர்வழி காட்டும் அற்புதம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஹுதா என்ற சொல்லை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்ற வசனத்தில், ஹுதன் லின்நாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா, அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுதலாகவும், வ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழி காட்டுதலை தெளிவுபடுத்தக்கூடிய ஆதாரங்களோடும், வல் ஃபுர்கான், எது சரியானது எது பிழையானது என்பதை கச்சிதமாக அளந்து பிரித்து சொல்லக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த வேதம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இங்கே மனித சமூகத்துக்கு ஒரு நேர்வழி காட்டுதல் தேவை என்பதையும், அந்த நேர்வழி காட்டுதல் என்பது புனிதமிக்க அல் குர்ஆன் மாத்திரம்தான் என்பதையும் அல்லாஹு தஆலா இங்கே பல இடங்களிலே பறைசாற்றி இருக்கின்றான். எனவே மனிதர்களாகிய நாங்கள் நிச்சயமாக முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, ஹுதன் லின்நாஸ், மனித சமூகத்துக்கான நேர்வழி காட்டுதல் என்ற அடிப்படையிலே இந்த அல் குர்ஆனை விளங்கிக் கொள்வதோடு, இந்த அல் குர்ஆனை முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் ஜனரஞ்சகப்படுத்துவதோடு,
முஸ்லிம் அல்லாத அந்நிய மனிதர்களுக்கு மத்தியிலும் இந்த நேர் வழிகாட்டுதலை கொண்டு போய் அவர்களுடைய கருத்தையும் அவர்களுடைய கல்வையும் வென்று அவர்களை அல்லாஹு தஆலா நாடிய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. இந்த விடயத்தை விளங்கிக் கொள்வதற்காக சில உதாரணங்களை அன்புடையிலே நேயர்களே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டுள்ளேன். ஆரம்பத்திலே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நானும் அல்லது நீங்களோ குடும்பத்தாரோடு சாப்பாடு உண்டு கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சாப்பாட்டு அறையிலே சாப்பாடு உண்டு கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே திடீரென அந்த அறையில் இருக்கக்கூடிய ஜன்னல்களும் மறைந்துவிட்டன, அந்த அறையில் இருக்கக்கூடிய கதவுகளும் மறைந்துவிட்டன, நான்கு பக்கமும் ஆறு பக்கமும் சுவர்கள் தான் இருக்கின்றன என்று வைத்துக் கொண்டால் உடனே அங்கே சாப்பாடு உண்டு கொண்டிருந்த மனிதர்கள், அது ஆண்களோ பெண்களோ சிறுவர்களோ சிறுமிகளோ, அவர்களுடைய மனதிலே எந்த கேள்வியை எழுப்பும் என்பதை கேட்டு பாருங்கள். ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வியை நாங்கள் உடனே கேட்போம். அடுத்த கேள்வி கேட்போம், யார் இந்த ஏற்பாடை செய்தது? யார் இப்படி கதவையும் ஜன்னலையும் இழுத்து விட்டது? எங்களை சுவர்களால் மூடிவிட்டது யார் என்ற கேள்வியை நாங்கள் கேட்போம். அதே போன்று இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு நண்பனோடு அல்லது பல நண்பர்களோடு நாங்கள் மாலை நேரத்திலே கதைத்து உலாவி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே திடீரென எனக்கு தூக்கம் வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தூங்கி எழுந்த விதம் பார்க்கின்றேன், நான் நண்பர்களோடு இல்லை, நடுக்காட்டிலே இருக்கின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சுற்றுமுற்றும் பார்க்கின்றேன், மரங்களும் செடிகொடிகளும் தான் இருக்கின்றன, எந்த விலங்கினத்தையும் காணவில்லை, அதே போன்று மனிதர்களையும் காணவில்லை, என்னோடு உண்டு பறை கொண்டிருந்த நண்பர்களை அங்கே காணவில்லை. எனக்கு என்ன கேள்வி வரும்? எனக்குள் என்ன கேள்வி வரும் என்று சொன்னால், யார் என்னை இந்த நடுக்காட்டிற்கு கொண்டு வந்தது, எப்படி கொண்டு வந்தது என்ற கேள்வி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேயர்களே, இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாங்கள் யதார்த்தத்திலே இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை இந்த உலகத்திலே படைத்தவன் யார் என்ற கேள்வியை கேட்பதும், ஏன் இந்த உலகத்திலே இறைவன் படைக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்பதும் மனிதனுடைய அடிப்படை கடமையாக இருக்கின்றது என்பதைத்தான் மேற்படி இரண்டு உதாரணங்கள் மூலமாக நான் உங்களுக்கு உணர்த்துவதற்கு வந்தேன். உண்மையிலேயே அறிவு படைத்த மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், இந்த கேள்விகளுக்கான விடையை தேடுவான். தான் நடுக்காட்டிலே இருக்கின்ற நேரத்திலே விடையை தேடும் முயற்சி செய்வான். அதே போன்று ஜன்னல்களும் கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் ஆறு பக்கங்களுமாக சுவர்கள் நிறைந்த நிலையில் இருக்கின்ற நேரத்திலே அதற்கான விடையை தேடுவதற்கு முயற்சி செய்வான். யார் அங்கே முயற்சி செய்யாமல் பதிலை தேடாமல் வினா கேட்டு அதற்கான விடையை தேடாமல் இருப்பான் என்று சொன்னால் மடையர்கள். அவர்களுக்கு சுற்றும் முற்றும் என்ன நடக்கின்றது என்பது தெரியாது. எனவே அவர்கள் கல்லை போன்றும் மரத்தை போன்றும் இருப்பார்கள். ஆனால் புத்தியுள்ள மனிதன் என்ன செய்வான்? கேள்விகளுக்கான விடையை தேடுவான். இப்போது எங்களுக்கு இரண்டாவது கேள்வி வருகின்றது, மனித அறிவால் இந்த பதிலை கண்டுகொள்ள முடியுமா? இந்த மனித அறிவால் இந்த பதிலை கண்டுகொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. உண்மையிலே மனித அறிவால் இதற்கான பதிலை கண்டுகொள்ள முடியாது என்பதையும் நான் தரக்கூடிய உதாரணத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உதாரணமாக நீங்கள் வீட்டிலே இருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டிலே இருக்கின்ற நேரத்திலே கதவை மூடியிருக்கின்றீர்கள். ஒருவர் வந்து கதவை தட்டுகின்றார். கதவை நீங்கள் திறந்த போது நிச்சயமாக ஒரு மனிதரை காண்பீர்கள். அந்த மனிதர் உங்களோடு பேசினால் ஏன் வந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இல்லை என்றால் என்ன சொல்லுவீர்கள் என்று சொன்னால், தட்டியவர் ஒரு மனிதர் என்பதை நீங்கள் கதவூடாகவோ ஜன்னலூடாகவோ பார்த்ததன் மூலமாக புரிந்து கொள்வீர்கள். அவரை பற்றி உங்களுக்கு வர்ணனை செய்ய முடியுமே தவிர அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தார் என்பது தெரியாது. எனவேதான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தேன் என்ற கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவன் தான் சொல்ல வேண்டும், நீங்கள் இங்கே வந்ததற்கான நோக்கம் என்ன என்று. எனவே இங்கே இரண்டு விடயம் நடக்க வேண்டும். ஒன்று, நான் அந்த வீட்டு கதவை தட்டியவரோடு பேச வேண்டும், அல்லது வீட்டு கதவு நானும் பேச வேண்டும், வந்தவரும் பேச வேண்டும். பேசுவதன் மூலமாகத்தான் இங்கே வந்ததற்கான நோக்கத்தை அறிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் எங்களை படைத்திருப்பவன் ஏன் படைத்தான்,
எதற்காக படைத்தான் என்ற கேள்விக்கான விடையை தேடுகின்ற போது எங்களோடு எங்களை படைத்தவன் பேச வேண்டும். இப்போது ரெண்டே ரெண்டு விடை என்ன இருக்கின்றது? ஒன்று, எங்களை படைத்தவன் எங்களோடு நேரடியாக பேச வேண்டும், அல்லது நான் எங்களை படைத்தவனோடு பேச வேண்டும். இரண்டாவது விடயத்தை பார்க்கின்ற போது, நாங்கள் மனிதர்கள், எங்களை படைத்தவனோடு நாங்கள் பேச முடியாது என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். எனவே அவன் மட்டும்தான் எங்களோடு பேச முடியும். எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நிச்சயமாக மனிதர்களோடு பேசியிருக்கின்றான். என்னோடும் உங்களோடும் பேசாவிட்டாலும் அல்லாஹு தஆலா 124,000 நபிமார்களுக்கு மேற்பட்டவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்களோடு பேசி இந்த உலகத்துக்கான வந்ததற்கான நோக்கம் இதுதான், இந்த உலகத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் என்பதை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தி இருக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலாவை நாங்கள் இப்போது பார்க்கவில்லை, ஆனாலும் அல்லாஹு தஆலாவிடமிருந்து வந்த செய்தி, அல்லாஹு தஆலாவிடமிருந்து வந்த தூது எங்களிடத்திலே இருக்கின்றதா என்ற தேடி பார்ப்பது எங்கள் மீது கடமை. இப்படி பார்க்கின்ற நேரத்திலே சமூகத்திலே சொல்லுவார்கள் அந்நியர்கள், ஆமாம், இது பகவத கீதை, இதுவும் இறைவனுடைய ஒரு வேதம் என்று சொல்வார்கள். அல்லது பௌத்தர்களுடைய திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய நூல், இதுவும் ஒரு வேதம் என்று சொல்வார்கள். இந்துக்கள் சொல்வதை போன்றே கிறிஸ்தவர்களும் பைபிள் தான் இறைவனுடைய வேதம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்திலே அல் குர்ஆனோடு இருக்கக்கூடிய நாங்கள் சொல்வோம், நிச்சயமாக மாறாத அற்புதமாக இருக்கக்கூடியது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த அல் குர்ஆன் மாத்திரம்தான் என்று சொல்வோம். இப்போது தான் அறிவு படைத்த மனிதன், கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன், இவர்கள் யார் சொல்வது சரி என்ற கேள்வியையும் கேட்பான். உண்மையிலேயே இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். கின்னஸ் புத்தகம் என்ற உலக ரெக்கார்ட்ஸ்களை பதியக்கூடிய, சாதனைகளை பதியக்கூடிய நூல் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நூலிலே உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் பற்றி ஒரு விடயம் இருக்கின்றது. சுமார் 10,000 மேற்பட்ட நம்பிக்கைகளை கொண்ட மதங்கள் இருக்கின்றன என்று பதியப்பட்டிருக்கின்றன. அதிலே 20 மதங்கள் தான் பெரிய மதங்களாக இருக்கின்றன என்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ற கேள்வியை கேட்டாலே உண்மையில் மனிதன் குழம்பி போகக்கூடிய அளவுக்கு 10,000 பதில்கள் இருக்கின்றன. மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டாலும் மனிதர்களுடைய கேள்வி குழம்பி போகக்கூடிய அளவுக்கு 10,000 பதில்கள் உலகத்திலே இருக்கின்றன. இப்போது அறிவு படைத்த மனிதன் மீது ஒரு கடமையாகின்றது, யார் சொல்லுவது சரி, இதற்கான அத்தாட்சி என்ன, இதற்கான ஆதாரம் என்ன என்பதை அறிவு படைத்த மனிதன் கேட்பான். எப்படி என்று சொன்னால், நாங்கள் அனைவரும் அறிந்த வரலாறு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய காலத்தில் இருந்த அநியாயக்கார அரசன் ஃபிரௌன் அவர்கள். இந்த ஃபிரௌனை பற்றி அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்திலே போய் அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுமாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஃபிரௌன் கேட்ட ஆரம்ப கேள்வி என்ன தெரியுமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபால இன் குன்த ஜித்த பிஆயா, நீ ஒரு அத்தாட்சியை, அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனத்தை கொண்டிருந்தால், ஃபக்தி பிஹா இன் குன்த மின ஸாதிகீன், நீ உண்மையானவனாக இருந்தால் அல்லாஹு தஆலாவிடமிருந்து வந்தது என்பதற்கான ஒரு அத்தாட்சியை, ஆதாரத்தை, அற்புதத்தை கொண்டு காட்டும் என்று கேட்கின்றான். எனவேதான் மனித சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அல் குர்ஆனை தந்தாலும் கூட அந்த அல் குர்ஆன் மனித சமூகத்துக்கு வழிகாட்ட வந்தது என்பதை மனித சமூகத்துக்கு விளங்கப்படுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல் குர்ஆன் மாத்திரம்தான் அற்புதமான வேதமாக இருக்கின்றது, அது மாற்ற முடியாத வேதமாக இருக்கின்றது, மறுமை நாள் வரையும் அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட ஏக வழிகாட்டுதலாக ஹுதாவாக இருக்கின்றது, முடியுமாக இருந்தால் இது போன்ற ஒரு அல் குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அன்புக்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே 3 குர்ஆன் வசனங்களை தொட்டு காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா சூரா பனு இஸ்ராயிலிலே 88வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், قال لا اذا اجتمعت الانس والجن على ان ياتوا بمثل هذا القران لا ياتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا. நிச்சயமாக மனித இனமும் ஜின்னினமும் இதே போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வருவதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு முயற்சித்தாலும் கூட கொண்டு வரவே முடியாது என்று சொல்லுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா சவால் ஒன்றை இங்கே விடுக்கின்றான், முடியுமாக இருந்தால் இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். அடுத்த வசனம் சூரா ஹூதுலே 13வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு முடியுமாக இருந்தால் 10 சூராக்களை, அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றான். இது 2வது கட்ட ஒரு சவாலாக மனித சமூகத்துக்கு விடுக்கப்படுகின்றது.
மூன்றாவது ஒரு சவால் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வ இன் குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா எங்களுடைய அடியார் மீது நாங்கள் இறக்கிய இந்த குர்ஆனின் மீது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் ஃபத்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சவால் விடுக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த சவால் 1400 வருடங்களையும் தாண்டி இன்று வரை முறியடிக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்க முடியும் உண்மையில் அமெரிக்காவாக இருக்கலாம் மேற்குலகமாக இருக்கலாம் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய சதித்திட்டங்கள் பல ஆயிரம் பல லட்சம் இருக்கின்றன என்பதை பல லட்சக்கணக்கான நூல்கள் எங்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன இவற்றை ஒன்றையுமே செய்ய தேவையில்லை அல்லாஹு தஆலா விடுத்த ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவோ அல்லது மேற்கு நாடுகளோ செய்யும் என்று சொன்னால் இந்த குர்ஆனை போன்று ஒன்று இந்த குர்ஆனில் இருப்பது போன்று 10 அத்தியாயங்களை இந்த குர்ஆனில் இருப்பது போன்று ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அதனை கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த சவால் முறியடிக்கப்பட்டுவிடும் ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய அற்புதம் இந்த சவால் இதுவரையும் பலராலும் முயற்சி செய்யப்பட்டு முறியடிக்கப்படாத நிலையிலேயே நாங்கள் இருப்பதை பாருங்கள் பார்க்கலாம் இமாம் ஜுபைனி அவர்கள் கூறுப்படுகின்றார்கள் மக்கா சமூகத்துக்கு இந்த வசனம் வந்தபோது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு குர்ஆனுடைய அத்தியாயத்தை கொண்டு வந்தால் சமாதானம் செய்து கொள்ளலாம் நாங்கள் அல்லாஹ்வின் பாதல் அழைப்பதை நாங்கள் விட்டுவிடலாம் நீங்கள் கொண்டு வராத நேரத்தில் கடைசி வரையும் போராடி அல்லாஹு தஆலாவுடைய கலாம் ஒவ்வொரு வீட்டு வீட்டுக்குள் போவதற்காக பாடுபடுவோம் இதனை நீங்கள் எங்க யாரையும் தடுக்க முடியாது என்று கூறக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதாக இமாம் ஜுபைனி அவர்கள் பதிந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதனை இன்னும் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு இப்படி ஒரு உதாரணத்தை தருகின்றேன் ஒரு நூலை ஒரு நூலாசிரியர் எழுதிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சவால் விடுக்கின்றார் இது போன்ற ஒரு நூலை யாராவது எழுதுங்கள் என்று சவால் விட்டால் என்ன நடக்கும் இது போன்ற ஒரு நூலை அல்ல ஆயிரக்கணக்கான நூல்களை தயார்படுத்துவதற்கு பிரசுரிப்பதற்கு ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் வந்து விடுவார்கள் ஆனால் அல் குர்ஆனோ 1400 வருடங்களுக்கு முன் விட்ட சவால் இதுவரையும் எந்த அறிஞர்களாலும் எந்த பண்டிதர்களாலும் எந்த கவிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முறியடிக்கப்படாத நிலையிலேயே இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இங்கே அல் குர்ஆனிலே பார்க்கக்கூடிய முக்கியமான விடயம் என்று சொன்னால் நான் சொன்னது போன்று ஒரு மனிதர் ஒரு நூலை எழுதினால் 10 வருடம் உதாரணமாக நான் ஒரு கவிதை நூலை வெளியிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் 10 வருடத்தின் பிறகு அந்த கவிதை நூலை நான் எடுத்து பார்த்தால் எனக்கே விளங்கும் எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கின்றன என்று அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லலாம் கடலை பற்றி சொல்லும் போது கடலே அமைதியான கடலே என்று நாங்கள் மிகவும் அலங்கரித்து கடலை பற்றி நாங்கள் பேசியிருக்கலாம் ஆனால் 2004 சுனாமி அடித்ததன் பிறகு இந்த கவிதையை நாங்கள் வாசித்து பார்த்தால் அமைதியான கடல் அடக்கமான கடல் ஆக்ரோஷமான கடலாக மாறியது இது பொய் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் எனவே மனிதன் இயற்றக்கூடிய எந்த நூலாக இருந்தாலும் அது காலத்தின் ஓட்டத்தில் மாறுபட்டு போகும் ஆனால் இஸ்லாம் மாறுபடவே இல்லை அல் குர்ஆன் மாறுபடவில்லை எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்த கேள்வி எங்களுக்கு வருகின்றது என்னவென்று சொன்னால் இந்த மூஜிசா அல் குர்ஆனுடைய அற்புதம் என்று இருக்கக்கூடிய விடயம் என்ன ஏன் இந்த மனிதர்களால் இப்படியான ஒரு நூலை இந்த இப்படியான அத்தியாயங்களை ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே தான் எங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது உண்மையிலேயே அல்லாஹு தஆலாவோ இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய மொழி நடை இருக்கின்றது அங்கே அரபு நாட்டிலே இருந்த எல்லா கவிதை ஒழுங்குகளையும் தாண்டி எழுதப்பட்ட ஒரு கவிதை வடிவமாக நூல் வடிவமாக கருத்து வடிவமாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் விஞ்ஞான உண்மைகள் பலதை 1400 வருடங்களுக்கே பேசி இன்று விஞ்ஞான உலகு அதனை இது மிகச்சரியான அற்புதமான ஒரு விடயமாக இருக்கின்றதே எப்படி எழுதவும் வாசிக்கவும் தெரியாத உம்மி நபிக்கு இந்த விடயம் தெரியும் என்பதை இன்றைய விஞ்ஞான உலகு மெய்சிலிருத்து கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம் அதே போன்று அல் குர்ஆன் எப்படி அற்புதமானது என்று சொன்னால் திருட வந்தவனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று வந்தவனுக்கும் அதே போன்று மனித சமூகத்தை வலுக்கெடுக்க வேண்டும் என்று வந்த பாதிரிமார்களுக்கும் அதே என்ன செய்தது என்று சொன்னால் கல்வி திறந்து நேர் வழிகாட்டியது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அல் குர்ஆன் அற்புதமானது என்று பார்க்கின்ற போது மொழி ரீதியிலே அது அற்புதமானது விஞ்ஞான ரீதியிலே அது அற்புதமானது அதே போன்று மனதிலே தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அற்புதமானது என்பதை பார்க்கலாம் ஆனாலும்
இங்கே கவனமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், விஞ்ஞான கருத்துக்களையும் மனதில் தாக்கம் ஏற்படுத்துகின்றது என்பதையும் நாங்கள் அதிகம் பேசாமல் மொழி ரீதியாக இது தாக்கம் விளைவிக்க கூடியது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எத்தனையோ மனிதர்கள் அல்குர்ஆனை படிக்கின்றார்கள், அல்குர்ஆனை செவிமடுக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த இஸ்லாம், அந்த குர்ஆன் வழிகாட்டவில்லை. அதே போன்று விஞ்ஞானம் இன்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை நாளை மறுக்கும். எனவே இன்று நாங்கள் சொல்லக்கூடிய விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனுக்கு வியாக்கியானம் நாங்கள் கொடுத்தோமே என்று சொன்னால், நாளை அந்த வியாக்கியானம் பிழையாகின்ற போது, அந்த விஞ்ஞானம் பிழையாகின்ற போது குர்ஆனை ஒரு கேள்விக்குறியோடு பார்க்க வேண்டி ஏற்படும். எனவே தான் மொழி ரீதியாக மாத்திரம்தான் அல்லாஹு தாலா இங்கே சவால் விட்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். முடியுமாக இருந்தால் ஒரு குர்ஆனை, முடியுமாக இருந்தால் 10 அத்தியாயங்களை, முடியுமாக இருந்தால் ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள். இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே முயற்சித்தார்கள், இதுவரை முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் வெற்றி அடையவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இனி நான் முக்கியமான ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே ஒரு விடயம் நடந்தது. சந்திரிகா அம்மையார்களுக்கு ஒரு குர்ஆனுடைய பிரதியை அன்பளிப்பாக வழங்கினார்கள். அப்போது இந்த நாட்டுடைய தளபதியாக ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார் கேட்ட கேள்வி, இதனுடைய ஓத்தர் எழுதியவர் யார் என்பதுதான். உண்மையிலே இந்த கேள்வியை முஸ்லிம்களிடத்திலே கேட்டால் நாங்களும் அதற்கு சரியான பதிலை கொடுக்க தெரியாதவர்களாக இருக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? இதற்கான ஓத்தர் அல்லாஹு தஆலா என்பதை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். எப்படி என்று சொன்னால், இதற்கான ஓத்தர் யாராக இருக்கலாம் என்ற கேள்வியை பார்த்தால் அரபிகளாக இருக்க வேண்டும். ஏனால் அரபியிலே தான் இந்த அல்குர்ஆன் இருக்கின்றது. ஆனால் இந்த அரபிகளால் 1400 வருடங்களாக கொண்டு வர முடியவில்லை. அரபு அல்லாதவர்களால் கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்? அரபு அல்லாதவர்கள் எப்படி அரபு மொழியிலே ஒரு குர்ஆனை கொண்டு வர? முஹம்மது நபியால் கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக அவர்களால் முடியாது. ஏன்? ஒன்றில் அவர் எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர், இன்னொன்று அவரும் ஒரு அரபி. எனவே அரபிகளுக்கு முடியவில்லை என்று சொன்னால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியாதுதான். எனவே ஒரே ஒரு விடயம்தான் எஞ்சிருக்கின்றது, எங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரே ஒரு இறைவனால் மாத்திரம்தான் இந்த அல்குர்ஆன் இயற்றப்பட்டிருக்க முடியும். அவனுடைய கலாமாகத்தான் இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆதாரபூர்வமான கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தான் முதலாவதாக இந்த அல்குர்ஆனை செவிமடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள், அதனை உள்வாங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். எனவே என்ன செய்தார்கள் அவர்கள்? இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கின்ற போதுதான் நிச்சயமாக நாங்கள் இந்த குர்ஆன் மாதத்திலே அல்குர்ஆன் தொடர்பு பட்ட படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த அல்குர்ஆனுடைய மாதத்திலே எங்களையும் இந்த குர்ஆனோடு தொடர்புபடுத்தக்கூடியவர்களாக மாறலாம். அவர்கள் முதலாவதாக செய்த வேலை என்னவென்று சொன்னால், அதனை தெரிந்து கொள்வதற்கு முயற்சித்தார்கள், தெரிந்து கொண்டதை அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள், ஓதி வந்தார்கள். அதே போன்று தாங்கள் விளங்கி கொண்டதை அடுத்தவர்களுக்கு விளங்கப்படுத்தி வந்தார்கள், தாங்கள் செயற்பட்டதை அடுத்தவர்களும் செயற்படுத்த வேண்டும் என்று வந்தார்கள், தாங்கள் பெற்ற நேர்வழியை மனித சமூகமே பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் பணியாற்றினார்கள். எனவே இந்த சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணியைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். ஆயிஷா நாயகி அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று. ஆயிஷா நாயகி அவர்கள் அருமையாக சுருக்கமாக பதிலளிக்கின்றார்கள். ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், நபியுடைய பண்பு, கலாச்சாரம், ஒழுக்கம் எல்லாம் குர்ஆனாகவே இருந்தது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் எதனை சொல்லுகின்றதோ அதனை ஏற்று விளங்கி அதனை நடைமுறைப்படுத்தி நடமாடும் குர்ஆனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள், அதே போன்று சஹாபாக்களும் இருந்ததை காணலாம். எனவே சஹாபிகளுடைய செயற்பாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் பூரணமாக அல் குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், தங்களுடைய உள்ளத்திலே மிகவும் ஆழமாக அந்த அல் குர்ஆனை பதியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனுடைய பெருபேறு என்ன என்று பார்த்தால் பலமான ஆளுமை மிக்க மனிதர்களாக அவர்கள் உருவாகினார்கள். அடிமையாக இருந்த மனிதனும் கூட முழு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தளபதிகளாக மாறக்கூடிய பலமான ஆளுமையை பெற்றவர்களாக அந்த குர்ஆன் அவர்களை மாற்றியது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே இருந்த நாகரிகங்களில் பலதை வெற்றி கொள்ள முடியாது என்றிருந்த ரோம பாரசீக பபிலோனிய நாகரிகங்களை எல்லாம் வெற்றி கொள்ள முடியுமையாக போனது யாரால் என்று சொன்னால், இந்த அல் குர்ஆனின் படி வாழ்ந்த மனிதர்களால் தான் வெற்றி கொள்ள முடிந்தது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களில் மிகச்சிறந்தவர் யார் என்று சொன்னால்,
خيركم من تعلم القرآن وعلمه குர்ஆனை யார் உங்களிலே கற்றுக்கொள்கிறாரோ யார் அந்த குர்ஆனை கற்பிக்கின்றாரோ அவர்தான் மிகச்சிறந்தவர் எனவே எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அல் குர்ஆனை கற்பது சிறந்தவராக விடுவோம் இந்த கற்றல் என்ற பண்பு நிச்சயமாக வர வேண்டும் அந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற பண்பு எங்களிடத்திலே வர வேண்டும் குர்ஆனுடைய மனிதர்களாக நாங்கள் உலகத்திலே ஊரிலே நடமாடுவதற்கு எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இறுதியாக பார்க்கின்ற நேரத்திலே அல் குர்ஆன் பற்றி உலகத்திலே அல் குர்ஆனையும் இஸ்லாத்தை மேற்காத பல மனிதர்கள் பல அறிஞர்கள் சிலாகித்து கூறியிருப்பதை காணலாம் பலரும் கூறியிருக்கின்றார்கள் அதிலே நான் ஒன்றே ஒன்றை மாத்திரம் தான் எடுத்துச் சொல்லப் போகின்றேன் த ஹண்ட்ரட் என்ற நூறு மனிதர்கள் என்ற புத்தகத்தை எழுதினவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மனிதர் மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் அவர்கள் நூறு மனிதர்களை எப்படி தெரிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் உலகம் ஆரம்பித்தது முதல் இன்று வரை இருக்கக்கூடிய மனித சமூகத்துக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்த மனிதர்கள் மிகவும் பயன்மிக்கதாக இருந்த மனிதர்கள் யார் என்ற பட்டியலிடுகின்றார்கள் அந்த பட்டியலிலிருந்து நூறு பேரை தெரிவு செய்கின்றார்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அதிலே முதலாவது மனிதராக தெரிவு செய்யப்படுபவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உலக வரலாற்றில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை முழு உலகத்துக்கும் ஒரு எழுத்து வடிவிலே கொண்டு வந்தார்கள் மைக்கேல் எச் ஹார்ட் அவர்கள் அப்போது அவர்கள் அந்த நூலிலே ஆரம்ப முகவரிலே கேட்கின்றார்கள் இப்படி நான் கொண்டு வந்தது பலருக்கும் வியப்பாக இருக்கலாம் பலரும் பலவாறான கேள்விகளை கேட்கலாம் ஏன் நபி முஹம்மதை நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னால் ஆன்மீக துறையில் மட்டுமல்லாது உலக வாழ்க்கை லௌகீக துறையிலும் மிக மிக முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே என்று அவர் அடித்துச் சொல்கின்றார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்நிய மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவையில்லை அல்லாஹு தஆலா எங்களுக்கு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அழகாக குழுக்கோடு இருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகத்தாருக்கெல்லாம் அருளாக இருக்கின்றார்கள் என்ற வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இவர்களை அச்சுட்டாக பின்பற்றுவது எங்கள் மீது கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி அளித்தது என்று என்னவென்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய வஹி அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் தான் இந்த உலக வாழ்க்கையாக இருக்கலாம் லௌகீக வாழ்க்கையாக இருக்கலாம் உலக வாழ்க்கையாக இருக்கலாம் ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது சமூக பொருளாதார வாழ்க்கையாக இருக்கலாம் அதிலே வெற்றி பெறுவதற்கு அவருக்கு துணை நின்றது எனவே அந்த குர்ஆனோடு நாங்கள் எங்களை நெருக்கியவர்களாக எங்களையும் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்கின்ற போதுதான் இந்த வெற்றியை நாங்கள் அடைய முடியும் இறுதியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் புனிதமிக்க ரமதான் மாதம் வந்தது இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கடமையை நானும் நீங்களும் செய்து வருகின்றோம் இந்த நோன்பிலே முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் எனக்கு பசி வருகின்றது ஆனாலும் பொறுமையாக இருக்கின்றேன் எனக்கு தாகம் வருகின்றது ஆனாலும் பொறுமையாக இருக்கின்றேன் அல்லாஹு தஆலா கூறினான் உனக்கு பசியாக இருந்தாலும் உனக்கு தாகமாக இருந்தாலும் கூட நீ நான் சொன்ன பேச்சுப்படி இந்த நோன்பை இரும் என்று அல்லாஹு தஆலா சொன்ன நேரத்திலே என்ன நடக்கின்றது நாங்கள் அப்படியே கட்டுப்படுகின்றோம் லஅல்லகும் தத்தகூன் தக்வாதாரிகள் என்ற அம்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இங்கே என்ன விடயம் என்று சொன்னால் எனது இச்சையை நான் விட்டுவிடுகின்றேன் உணவில் இருக்கக்கூடிய இச்சையை விட்டுவிடுகின்றேன் ஆகாரத்தில் இருக்கக்கூடிய இச்சையை குடிபானத்தில் இருக்கக்கூடிய இச்சையை மனைவி கணவனிடத்தில் இருக்கக்கூடிய இச்சையை நான் விட்டுவிடுகின்றேன் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடக்கின்றேன் இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா எதனை சொல்லி இருக்கின்றானோ அதனை ஏற்று நடப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் பெண்களை எடுத்துக்கொண்டால் பெண்களுடைய ஹிஜாப் என்று வருகின்ற நேரத்திலே அல் குர்ஆன் ஒரு ஒன்றை சொல்லுகின்றது உடனே அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக சஹாபா பெண்மணிகள் இருந்தார்கள் அதே போன்று நானும் இருக்க வேண்டும் எனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை அழகாக உடுக்க வேண்டுமே அலங்காரத்தை கொண்டு பசாருக்கு செல்ல வேண்டுமே என்ற ஆசை அது மன உச்சை இதனை இல்லாமாக்குவதற்கு தான் இந்த ரமதான் வந்தது இந்த இச்சைகளை இல்லாமாக்கிவிட்டு அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படுவதற்கான மனிதர்களாக உருவாக்கிய இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்று சொன்னால் ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு கட்டுப்பட முன்வர வேண்டும் பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வயதுகளிலே உங்களுக்கு செய்ய வேண்டும் கணவனாக இருக்கும் போது பிள்ளைகளாக இருக்கும் போது மனைவியாக இருக்கும் போது ஆசிரியனாக இருக்கும் போது என ஒவ்வொரு கட்டத்திலும் செய்ய வேண்டிய செய்தி
செய்து வர வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று இது ஹுதன் லின்னாஸ், மனித சமூகத்துக்கான வழிகாட்டி. ரமதான் மாதத்திலே தான் சொன்னார். எனவே முஸ்லிம்களாக எங்களுக்கு மட்டுமான வழிகாட்டி என்று மூடி வைத்துக் கொண்டு அதனை விளங்காமல், அதனை செயற்படுத்தாமல், அதன்படி வாழக்கூடிய மனிதர்களாக நாங்கள் ஊரிலே உலகத்திலே நடமாடாமல் இருப்போம் என்று சொன்னால், இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நாங்கள் கொடுக்கவில்லை, இந்த அல்லாஹு தஆலாவுடைய கலாமுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நாங்கள் கொடுக்கவில்லை. இந்த அடிப்படையில் தான் உதன் நின்னாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஹுதா, இந்த குர்ஆனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்விடமிருந்து வந்த அற்புதம், இதனை யாராலும் இனிமேலும் கொண்டு வர முடியாது. இதே போன்ற ஒன்றை எனவே இதனை நான் படிக்க வேண்டும், நான் விளங்க வேண்டும், நான் செயற்படுத்த வேண்டும், அடுத்த மனிதர்களையும் இழப்பால் அழைக்க வேண்டும் என்ற அம்சம் உங்களுக்குள் வர வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் முழு மனித சமூகத்திற்கும் நேர்வழி காட்டும் அற்புதம் என்ற விடயத்தை இதுவரை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் என்னால் முடிந்த வரையில் உங்களுக்கு இந்த விடயத்தை விளங்கப்படுவதற்கு நான் முயற்சி செய்தேன். இதிலே நன்மைகள் நடந்திருந்தால், அது அல்லாஹ்வின் புறத்திலே குறைகள் இருந்தால், அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். முழு மனித சமூகத்திற்குமான இந்த வழிகாட்டுதலை நான் பின்பற்றுவதோடு, எனது குடும்பம் பின்பற்றுவதோடு, எனது ஊரும் பின்பற்றுவதோடு, இந்த ஊர் மாத்திரமல்ல இந்த உலகமுமே இந்த அல் குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்ற கவலையை, கரிசனையை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து, சஹாபாக்களையும் போன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நடமாடும் குர்ஆனாக நானும் நீங்களும் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அருள்பாலிப்பானாக. அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலகும் வலிஸாயிரில் முஸ்லிமீன், வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.